எல்லாத்துக்கும் வணக்கம். வாங்க, இன்னைக்கு மதியம் சமையல் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு பருப்பு குழம்பு வச்சு, பருப்பு குழம்பு கேட்டுச்சு மீனா, பருப்பு குழம்பு வச்சு, பாசிப்பருப்பு குழம்பு வச்சு, கத்திரிக்காய் புளி ஊத்த, சி வெண்டிக்காய் புளி ஊற்ற போகிறேன். இப்போ அதுக்கு முத இந்த பாருங்க, பால் வச்சுருக்கேன், காப்பி போட்டு, காப்பி அவளுக்கு வேணுமா, இன்னைக்கு காப்பி போட்டு ரெண்டு பேரும் குடிக்க போகிறோம். எங்கிட்டு உலை வச்சுருக்கேன், அங்கிட்டு பருப்பு குழையை வச்சுட்டு காப்பியை போய் குடிச்சிட்டு வரலாம். பிறகு வந்து பருப்பும் அரிசி நனைய போட்டு வச்சுருக்கேன். பிறகு வந்து ரெண்டு பேரும் சமைக்கலாம். அவ்வளோதான், இன்னைக்கு சிம்பிளாக எப்படி செய்கிறேன்னு, கத்திரிக்காய் வெண்டிக்காய் புளி ஊற்றுறது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும், புண்ணு அரிக்கும்ட்டு வாங்கிட்டு வந்து தர மாட்டேங்கிறார். அதனால் வெண்டிக்காய்னு வாயில் வர மாட்டேங்குது, கத்திரிக்காய் கத்திரிக்காய்னு வருது. இன்றைக்கி இந்த பால் கொதிக்க போகுது. டீயை போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், டீ கொதிக்கட்டும். கொஞ்சோண்டு இஞ்சிய இது பண்ணி போட்டுக்கலாம். டீ போட்டாச்சு, குடிக்கலாம். குடிச்சிட்டு போய் பருப்பு குழம்பு நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இன்றைக்கி நான் இப்படி தான் செய்வேன், நல்லாயிருக்கும் பருப்பு குழம்பு. நீங்கள் எப்படி? காப்பியெல்லாம் குடித்தாச்சு, இப்போ அதே மாதிரி ஓலையும் காய்ஞ்சிருச்சு பாருங்கள். நான் இந்த கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் பருப்பு போட்டுக்கிறேன், இந்த 1.5 கிளாஸ் பருப்பு போட்டுக்கிறேன். பருப்பு போட்டுருக்கேன், பருப்பு நல்லா வேகட்டும். நான் தக்காளி மிளகாவை வதக்கி தான் சேர்த்துக்குவேன், நல்லா இருக்கும் பாசிப்பருப்பு குழம்புக்கு. ரெண்டு பூடு பொடிசா வெட்டி அப்படியே தக்காளி மிளகாவை வதக்கி இதில் போட்டு அப்படியே கொதிக்க வச்சு இறக்கிடுவேன். மஞ்சள் பொடி, கொஞ்சம் கொஞ்சம் பெருங்காய பொடி. இந்த சாதம் அப்போ தான் கொதிக்குது, எங்களுக்கு குக்கரில் வடித்தா பிடிக்காது, அதனால் நாங்கள் சட்டியில் தான் வடிப்போம். பாருங்கள், இப்போ தான் கொதிக்குது லைட்டாக. உப்பு போட்டு கல் உப்பு போட்டு மூடி வச்சுருக்கேன். சாதம் வெந்துருச்சு, நான் வடிச்சு விட்டுக்கலாம். நான் அப்படியே தான் வடிச்சு விட்டுருக்குறேன். இந்த கிளாஸை அப்படியே நண்டா கொடுத்துக்கலாம். விழுந்துருன்னு பயமாக இருந்தால் விழுகாத வேக சட்டிக்கு பருப்பு உங்குது. பருப்பு வந்துருச்சு, சிம்மில் வச்சுட்டு அங்கே தக்காளி மிளகாய் வதக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். சரி, நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சீரகத்தை போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சிச்சு, பெருங்காயம் பொரிஞ்சிருச்சு. தேவைப்படுற வெங்காயத்தை போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 4 பல் பூண்டு போட்டுக்கலாம். அதெல்லாம் தெரியாது, எங்கள் அப்பா செஞ்சு கொடுத்தது. இப்போ தக்காளி மட்டும் போட்டுக்கலாம். இப்போ பருப்புக்கும் தக்காளிக்கும் சேர்த்து உப்பு போயிருந்தே போட்டலாம், பருப்பில் போடல. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், வதங்கவும் சேர்த்து தட்டிடலாம். அவ்வளோ நல்லா போய் லைட்டாக மூடி வச்சிடலாம்.
நல்லா வதங்கி இருக்கு பாருங்க இன்னொரு 5 நிமிஷம் வதங்க கொஞ்சம் பொடி போட்டுக்கலாம் இந்த ஸ்டவ் நிப்பாட்டிட்டு சிம்பிளா பருப்பு குழம்பு ரெடி ஆயிருச்சு லைட்டா கொதிக்கட்டும் பாருங்க அழகா இருக்கு என்ன அழகா இருக்கு மப்பா அப்படிங்கிற சூப்பரா இருக்கு பாருங்க பார்க்க वड़ी இந்த சைடு வந்து இப்படி தான் வெண்டிக்காய் வதக்கி வைப்பாங்க தயிர் எல்லாம் ஊத்த மாட்டாங்க எங்கிட்ட انا கலர் மாறிவே இருக்கும் இந்த சைடு போடு வைக்கிறதெல்லாம் இப்படி தான் வைப்பாங்க இன்னொரு நாளைக்கு நாட்டு வெண்டிக்காய் யார் காட்லயாச்சு புடிச்சு வரலாம் போய் நல்ல சவேன்னு இருக்கும் நாட்டு வெண்டிக்காய் انا குழம்பு சூப்பரா இருக்கும் ஏய் ஜூம்ல வெட்டிட்டே உலுசு இந்த மழை காலனால ரொம்ப சளி மாதிரி வரும் வெண்டிக்காய் வந்து அது எப்படி சொல்றோம் தெரியல அப்படியே சொல்வாங்க சளி மாதிரி வருது வலுவலுன்னு அப்படிம்பாங்க மழை நேரத்துல ரொம்ப சொதசொதன்னு தண்ணியா வந்துச்சு இப்போ பாருங்க தண்ணி எல்லாம் இல்ல இன்னொரு இதும் சொல்றேன் வெண்டிக்காய் ஒருத்தவங்களுக்கு போட போட அப்படியே உடைஞ்சி வந்துரும் அது என்ன செய்யணும் கொஞ்சம் வெண்டிக்காய் ஆறவும் இந்த புளி குழம்புல தூக்கி போடணும் நாம இப்போ புளி கூட்டு தான் வைக்கப் போறோம் லைட்டா பருப்பு குழம்புக்கு புளி கூட்டு நல்லா இருக்கும்னு எப்படி வைக்கறோம்னு பார்க்கறேன் இங்க தக்காளி வெஜிடபிள் வெச்சிடலாம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எங்க மசாலா பொடி காரம்லாம் இருக்கு அதனால பச்சை மிளகாய் வச்சிருக்கேன் இருங்க புளி எடுத்துட்டு வரேன் இந்த புளி பாருங்க கொஞ்சமா தான் வச்சிருக்கேன் நானே இது கூட ஒரு தடவை தான் கரைச்சு ஊத்துவேன் எனக்கு ரொம்ப புளி பிடிக்காது அதனால ஊற வச்சுக்கலாம் கூட இருக்க மாட்ட சாவணும் இந்த மாஸ் புடிக்காதலாம் திங்க கூடாது ரொம்ப புளி ஊத்துனாலும் ரொம்ப புளிப்பா இருந்தாலும் நல்லா இருக்காது மீடியம் சைஸ்க்கு புளி வச்சிருந்தா சூப்பரா இருக்கும் இது அஞ்சு பேருக்கு சாப்பிடலாம் அந்த புளி செஞ்சிரோம் இப்ப கடுகு சேர்த்துக்கலாம் வெடிக்க நான் வெந்தயம் இது போட மாட்டேன் கத்திரிக்காய் கூட்டுக்கு மட்டும் தான் வெந்தயம் போடுவேன் कड़ वेड़ मुड़ी वंगय कड़ी चल वो मिग वो मुड़ पांग इवलमा என்ன உங்க ஹேர் கேர் ரூட்டீன் சொல்லுங்கமா ப்ளீஸ் மா முடி மொட்டை எடுத்து ஒரு 4 7 வருஷம் இருக்குமா 6 வருஷம் 6 வருஷம் ஆகுதாமா நல்லா இருக்கு முடி ஹேர் கேர் ரூட்டீன் சொல்லுங்க நான் வெறும் தேங்காய் எண்ணெய் தான் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தேங்காய் எண்ணெய் தரேன் எத்தனை நாளைக்கு ஒரு நாளைக்கு தலை குளிப்பீங்க அது ரெண்டு வாரமே வாரம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு கதா தலை குளிப்பாங்க அவங்க அண்ணன் விட்ட போட்டு விட்டுறது தண்ணி மிச்சம்ல
எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு தடவை காதில் ப்ராப்ளம் வந்தது. அதுலேருந்து டாக்டர் வந்து ஹேர் வாஷ் அடிக்கடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அதனால் எங்கள் அம்மா வந்து ஹேர் வாஷ் அடிக்கடி பண்ணாது. எப்போ நல்ல இந்த ஒரு ஸ்பூன் மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன். ஆமாம் இதுதான் மசாலா பொடி போட்டுக்கிறேன். புளியை ஊற்றிக்கணும். இந்த கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம் சார். உப்பு போட்டுக்கணும். புளி கருப்பா இருக்கனால குழம்பு கருப்பா இருக்கு, அதனால மஞ்சள் புளி. இல்லாட்டி மசால் புளி அரைக்கலையாவ மஞ்சள் புளி போட்டு தான் அரைப்பேன். புளி ரொம்ப கருப்பா இருக்கு, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அதே மாதிரி பாருங்க, பாத்திரமும் நான் ரொம்ப பழங்க மாட்டேன். இது புளி, இது அரிசி நனைய போட்டு வச்சிருந்தேன். இது இதில் வெங்காயம் மிளகாய் வெட்டி வச்சுருந்தேன். இதில் வந்து வெண்டிக்காய் வெட்டி வச்சுருந்தேன். அவ்வளோதான் பாத்திரங்க. பாத்திரம்லாம் நிறைய பழங்க மாட்டேன். என்ன கடையில் அப்படியே பழங்கி பழங்கி பழக்கம் ஆயிடுச்சு. கடையில் பழங்கணும்னா நிறைய பழங்கணும்னா பாத்திரம் வளர்க்குற நாங்கள் தான் வளர்க்கணும். அதனால கம்மியாகவே தேவைப்படுறது அப்பப்போ நம்ம கழுவி எடுத்துக்குவேன். நான் கொதிக்கட்டு ஒரு தடவை கொதிக்கவும் வெண்டிக்காவை போட்டுக்கலாம். இப்போ வெண்டிக்காவை போட்டுக்கலாம். தட்டி ரொம்ப வெயிட்டாக இருக்குது, தூக்கி தட்ட முடியல. வெண்டிக்காய் கலர் நல்லா மாறட்டும். கரெக்டாக இருக்கும் புளி கூட்டுக்கு. மூடி போட்டு மூடிடலாம். போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இறக்கிடலாம். இறக்கிட்டு கார்த்தி பயலுக்கு போய் சாப்பாடை கொடுத்துடலாம் பாருங்க. நல்லாயிருக்கு. இல்லாட்டி கொஜ்ஜு இல்லாட்டி நல்லா இருக்காது. அதனால் இப்போயே நிப்பாட்டிடலாம். நிப்பாட்டியாச்சு, மூடி வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். கார்த்தி பயலுக்கு போய் என்ன மீனாவை சோறு கொடுக்க சொல்லியிருக்கேன். அவளுக்கு தூக்கம் வருதான். நேற்று இது ஒன்று காட்ட உங்களுக்கு மறந்து போயிட்டேன் பாருங்க. என்னதுன்ட்டு நான் வடகம் செஞ்சேன். இப்போ குறிச்சி காட்டுறேன் நான் உங்களுக்கு எப்படி வந்திருக்கேன்ட்டு. நல்லா வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் எப்படி செய்கிறதுன்ட்டு காட்டுறேன். நல்லா தான் புரியுது. அது மடங்கி மடங்கி, நேற்று வெயில் இல்லை அதனால மடங்கி மடங்கி இருக்கு. வெயில் இருந்தா நல்லா இருக்கும். நல்லா வெயில் அடிக்கிறேன்னு காட்டுறேன். செய்வோம் பாருங்க. நல்லா அழகா புரியுது. வடக மாதிரி இருக்கு. அப்புறம் இது பேர் என்ன? ஆயாவா? இப்ப எனக்கு பசிக்குது. ரெண்டே காலுக்கு மேலே ஆயிடுச்சு. காட்டை உங்களுக்கு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு அவன் தான் போகிறா. அதுக்குள்ள நம்ம சாப்பிடுவோம் பாருங்க. சூப்பராக சோறு வந்திருக்கு. ரெண்டு நாளாக நான் என்ன செஞ்சு, நான் ஒரு தப்பு செஞ்சிட்டேன். ரெண்டு நாளாக அரிசியை நனைய போடாமல் வச்சுட்டேன். வித விதையாக இருந்துச்சு. இன்றைக்கி அரிசியை நனைய போட்டு வச்சேன். சூப்பராக இருக்குது. கத்திரிக்காய் கூட்டு, வெண்டிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. பருப்பு குழம்பு பாருங்க. அப்ப தண்ணியை வச்சோம்ல, அப்ப கட்டி ஆயிடுச்சு. பருப்பு குழம்பு வடகத்தை பார்த்தா சிரிக்காதீங்க. அது வெயிலில் காயாமல் இருக்கவும் அப்படி இருக்கு. வரவும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். பாய். பந்தல்குடி சேனலை பாருங்கள். பந்தல்குடி சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட முடிச்சுக்கலாம். பாய்.